பெக்கா பட்டர்ஃப்ளை தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸி அண்ட் ஹெல்த்தி அவுள் பேல் பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் சுண்டல் வேக வச்சு மசால் போட்டு வச்சுக்கோங்க. நான் சுண்டல் குழம்பாகவே வச்சுருந்தேங்க. அவுள் என்ன அவுள்னாலும் எடுத்துக்கலாம். எண்ணெயை காய வச்சு அவுளை நல்லா போட்டு பொரிச்செடுங்க. ஸ்டவ் வந்து ஸ்லிமில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு பொரிச்செடுக்க முடியும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதை எடுத்து நான் ஒரு பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரில் தட்டிடுங்க. எண்ணெய் நல்லா ஊறியட்டோன்னு எல்லா அவளும் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா மிக்சர் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு. உப்பு லைட்டாக போட்டால் போதும். இதை அப்படியே குலுக்கி விட்டு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேல் பூரி பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு ஆசையாக வெளியே வாங்கி சாப்பிட்றதுனால நான் பேல் பூரியில் ரெடி பண்ணி பார்க்குறேன். சுண்டல் குழம்பு வீட்டில் இருந்தனால அதுலேருந்து சன்னா மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டேன். அதில் கட் பண்ணி வச்ச பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் இந்த செஞ்சு வச்ச இந்த அவுள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதே இது நீங்கள் சுண்டலுக்கு பதிலாக பச்சை பயறு போடலாம், ப்ரௌன் சுண்டல் போடலாம். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.